அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிம்பிளான வசிய முறையை பற்றி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். எஃபெக்ட் எப்படி இருக்குன்னாக்கா, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. நீங்கள் செலவெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிளானது. ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பெண்ணாக இருந்தால் போதும், ஒரு சின்ன நூல் இருந்தால் போதும். அது எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அடிக்கு நீளமான நூல் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் தைக்கிற தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை நாம் சிம்பிளாக வசியம் பண்ணிடலாம். இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. பிரிந்தவர்கள் சண்டை போட்டு, சில பேர் ஒன்றா இருந்தே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களால் ஒன்றும் சேர முடியாது. ஒரு சிலர் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். ஆனால் ஒன் சைடாக லவ் பண்ணுற அவங்க பேர் தெரியும் அப்படின்னாக்கா பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனைனா கூட பண்ணலாம். இல்லை அஃபெக்ட் ஆனவங்க யாரோ, பெண்ணோ ஆணோ, அவங்க இந்த முறையை பண்ணால் போதும். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும், அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம். ரெண்டு மூணு பேருக்கு அப்படின்னாக்கா நண்பர்களுக்காக. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்கள் கூட பழகின்னு இருப்பாங்க, திடீர்னு அந்த ரெண்டு மூணு நபர்கள் அது மேலே கூட இருக்கலாம் பிரிஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட திரும்ப வரணும், நம்மக்கிட்ட சேரணும், பழகணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம். பிரிந்து போன மனைவிக்காக பண்ணலாம், கணவனுக்காக பண்ணலாம். இப்படி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான வசிய முறை. எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது, பயப்படவே வேண்டாம், தைரியமாக பண்ணுங்கள். இதற்கு உரிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக் டேஸை நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். பெண்கள் மாதவிடா காலங்களில் பண்ண வேண்டாம். சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகிறதும் கிடையாது. இது நாங்கள் இந்த ரெண்டு விஷயமும் ஒவ்வொரு பதிலையும் சொல்லிடுறோம், இல்லைனாக்கா உடனே கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க, அதனால் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறோம். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அது ஸ்க்ரீனில் இயந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி அந்த நம்பர்கள்லாம் ஃபில் பண்ணணும்னு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசியம் இருக்குது, பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதனுடைய எஃபெக்ட் வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு வசிய முறை. இது பழமையான வசிய முறை, இதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்தினீங்கனாக்க போதும், முழு நம்பிக்கை ஈடுபாடு வேண்டும். இந்த வசிய முறையை பயன்படுத்த எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு ஈடுபாடு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு உங்களை தேடி வரும். 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 0 பண்ணும், அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, 2, 3, 8, 9, 5, 9, 1, 7, 8, 4, 0. லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, மேலேருந்து கீழே இருந்தே வாங்க. பெண் ஆணுக்கு பண்ணுறது தான், ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும், பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும். பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும், ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும். அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆண் பேர் போடுறதா இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பேர், பெண் பெயர் பின்தே அம்மா பெயர். ஆணுக்கு பின், பெண்ணுக்கு பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். பண்ணி முடிச்சப்பறம் இதை மடித்து நூலால் கட்டி மரத்தில் கட்டி தொங்க விடணும், அல்லது சின்ன செடியில் கூட மாட்டி விடலாம். அப்படி முடியாதவங்க இதை புதைச்சிடலாம், அன்றைக்கே பண்ணலாம், அல்லது மறுநாள் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு முறை இதை செய்ய உட்காரும் போதே இதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்றா பண்ணி பாருங்கள், செஞ்சு முடிஞ்சப்பறம் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.